ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ரவா பணியாரம் தான் பார்க்க போகிறோம். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரொட்டீனாக இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ரவையை வச்சு பணியாரம் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப் ரவை சேர்க்குறீங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கீங்க, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய கேரட்டாக இருந்தால் ஒன்று போதுங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கீங்க. நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கால் கப் வந்து தயிர் எடுத்துருக்கீங்க. எந்த கப்பில் ரவை அளக்குறீங்களோ அதே கப்பில் கால் கப் அளவு தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் ரொம்ப பிடிக்காத தயிராக இருக்கணும். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிச்சு, மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். கொஞ்சம் கெட்டியாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஏன்னா ரவை சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஊறணும் பாருங்கள். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, ரவை நல்லா ஊறிடுச்சு. இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது, நாம் என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு இருந்தால் தாங்க உங்களுக்கு பணியாரம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். பார்த்துக்கோங்க, கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு போதும். இப்போ நாம் இதில் தாளித்து கொட்டிடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ நாம் இதில் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நாம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிடுறேன். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். இது கூடயே நான் கடலைப்பருப்பையும் சேர்த்துறேன். கடலைப்பருப்பு நல்லா சிவந்து வரட்டும். கடலைப்பருப்பு நல்லா சிவந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் சீரகம் சேர்க்குறேங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிருக்கேங்க, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நாம் கரைச்சி வச்சுருக்க ரவா பேட்டரில் மிக்ஸ் பண்ணிடலாங்க. நான் தாளித்ததை வந்து இப்போ ரவா மாவில் மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடயே 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடாங்க, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்களே, சமையல் சோடா, ஆப்ப சோடா, சோடா உப்பு எல்லாமே ஒன்று தாங்க. இதை 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துட்றேன். இப்போ தான் நல்லா கலந்து விட்டுருங்க. ஆப்ப சோடா சேர்த்ததுக்கப்புறம் வெயிட் பண்ண வேண்டாங்க, நம்ம டக்கு டக்குன்னு ஊற்றிடலாம். உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஒரு பணியார கடாயை எடுத்துக்கோங்க. பணியார கடாயை நல்லா சூடாகட்டும். சூடாகவும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஊற்றுறச்ச சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபுல் புளிக்கும் ஊற்றாதீங்க, 3/4 புளி வளர அளவுக்கு ஊற்றிக்கோங்க. மாவு கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தாங்க உங்களுக்கு பணியாரம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ மாவை தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா வெளியே புறம் மட்டும்தான் வேகும், உள்ளே வேகாது. ஸோ மீடியமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிடுங்க. 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நாம் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எல்லா குழியிலையும் அப்படி திருப்பி போட்டுருங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா செவந்து வந்துச்சு. இப்போ வந்து இந்த பக்கம் திருப்பி போட்டு இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள், நல்லா வெந்துச்சு. ரெண்டு பக்கமும் பாருங்கள், நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌனிஷாக வந்துருச்சுங்க. டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டூத் பிக்கை வந்து இன்செர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒட்டவே ஒட்டாமல் வரும் பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ நாம் எடுத்துடலாங்க. பாருங்கள், ஃபைனலாக நம்மளோட குண்டு குண்டு பணியாரம் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எப்பயுமே நம்ம ரொட்டீனாக இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு ரவையில் இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரவையில் நம்ம எப்பயுமே உப்புமா தான் செய்வோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க.
நீங்கள் இந்த ரவை பணியாரத்தை கார சட்னி, இந்த மாதிரி வெங்காய சட்னி, இல்லாட்டி வந்து தேங்காய் சட்னி, இந்த மாதிரி எது கூடயும் வச்சு சாப்பிட்லாங்க. கொஞ்சம் காரமாக வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு வெங்காய சட்னி தாங்க செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.